பயிலுவோம் இயந்திரவியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ஜிஏ 8292 ஜிஇ 6253 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் செகண்ட் யூனிட் யூக்லிப்ரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் இல்லை மாடியூல் 2.25 ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்கேன். சால்வ் த கிவன் ப்ராப்ளம். இது ஒரு தடவை அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ப்ராப்ளம் தான். அதோட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இது வந்து ஒரு பெரிய ஷிப்பை நிறுத்தக்கூடிய இடம். அப்படி இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இதில் எவ்வளோ பெரிய இன்ஜின் இருந்தாலும் அதாகவே நிறுத்த முடியாது. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போட்ஸ் இருக்கும். அந்த போட்டு தான் கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தும். அதனால் இப்படி பெரிய ஷிப்பை பற்றி படிக்கிறது, அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. எப்படி நம்ம காரு பைக்கு இதெல்லாம் புது இதுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி ஷிப்பையும் நீங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இருக்குது. யூடியூப்பில் நிறையா இருக்குது, அதை பாருங்கள். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். இது வந்து ஏறக்குறைய 2.24 ஒரு சர்க்கிளில் வந்து 6 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறாப்புல ஒன்று போட்டு காட்டினேன். அது மாதிரி தான் இது. இதுலேயும் இந்த ஃபோர்ஸ் உடைய எஃபெக்ட்ஸ் எஃப்ஒய் காம்பனன்ட்ஸை கரெக்டாக எடுத்துட்டோம்னா பிறகு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இதுலேயும் வேரிக்னான்ஸ் தேரம் படி தான் இது எப்படி ஈக்குவலன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோங்கிறத பார்த்துக்கோங்க. இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதோட இது இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளமும் கூட. ஃபோர் டக் போட்ஸ்ங்கிறது சின்ன சின்ன போட்டு. Are used to bring an ocean large ship to its pier. Each duck boat exerts a 22.5 kilonewton. இந்த ஒவ்வொரு போட்டும் அதனுடைய ஃபோர்ஸ் எவ்வளவு? 22.5 kilonewton ஃபோர்ஸ் in the direction as shown in the figure. இப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைரெக்ஷனில் இதில் தள்ளுது. இது வந்து 60 டிகிரிஸில் இங்கே தள்ளுது. இது வந்து இதுக்கு டிகிரி கொடுக்காமல் அவங்க வந்து ஆங்கிள்ஸ் இது கொடுத்துருக்காங்க 4/3. இங்கே இது வெர்டிக்கலாகவே தள்ளுது. இங்கே இதே மாதிரி இது 45 டிகிரி தள்ளுது. ஆக 4 போட்டு வந்து 4 டைரெக்ஷனில் தள்ளிக்கிட்டு இருக்கேன். டிட்டர்மைன் த ஈக்குவலண்ட் ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் அட் ஓ. இந்த பாயிண்ட் ஓங்கிற இடத்துல ஈக்குவலண்ட் இந்த 4 டக்குக்கு பதிலாக ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமாக இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். டிட்டர்மைன் த சிங்கிள் ஈக்குவலண்ட் ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் லொக்கேஷன் அலாங் த லாஞ்சிடியூடினல் ஆக்சிஸ். எல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கணும். அது இந்த ஆக்சிஸில் எந்த இடத்துல அது ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ரெண்டு இது நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த போட்டுடைய லென்த்து வந்து பகுதி பகுதியாக கொடுத்துருக்குறாங்க, கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. டக் போட்டுடைய ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொரு போட்டுடைய ஃபோர்ஸ் வந்து 22.5 கிலோமீட்டர் இருக்குது. அட் பாயிண்ட் ஓங்கிறது தான் இப்போ முக்கியமானது. இது வந்து நம்ம ஃப்ரண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். 60 மீட்டர்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட் எண்டு, இந்த ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து 60 மீட்டர்ஸில் இருக்குது. இதில் நம்ம டூ ஃபைண்ட் வந்து ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் அட் ஓ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன இருக்குது? நான் எஃப்ங்கிறது எஃப் ஓன்னு வச்சுருக்கிறேன், தீட்டாவை தீட்டாவோன்னு வச்சுருக்கேன், அதில் கிடைக்கக்கூடிய மூமெண்ட்டை வந்து எம் ஓன்னு வச்சுருக்கிறேன். இது வந்து ஆர் கண்டுபிடிக்கணும். யூனிட்டில் வரும், கிலோ நியூட்டனில் வரும். அண்ட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓ, இந்த ஓலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த பக்கமாக இந்த பக்கமாக அவது எவ்வளவு மீட்டர்ஸில் இருக்கும்னு இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலே டு யூஸில் வந்து நம்ம ஆர்எக்ஸ் தெரியும், சிக்மா எஃப்எக்ஸு, ஆர்ஒய்ங்கிறது சிக்மா எஃப்ஒய். ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா எஃப்ஒய் ஸ்கொயர். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து மாடியூல் ஆர்ஒய் டிவைடட் பை ஆர்எக்ஸ். இப்போ மூமெண்ட் வந்து என்ன வரும்? எம்ஓ சிக்கல் டு ஆர்ஒய் இன்டு எக்ஸ். ஏன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஆர்ஒய்யை மட்டும்தான் எடுத்துக்கிடணும். ஆர் எக்ஸுக்கு வந்து மூமெண்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் கிடையாது. இப்போ இந்த தான் ஒரு சின்ன டயக்ராமாக நம்ம வரைஞ்சிக்கிடுவோம் சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னால். ஷிப்புடைய ஆக்சிஸ் இதில் இங்கே தான் ஓ இருக்குது. இந்த ஓலிருந்து தான் நான் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கான டிஸ்டன்ஸை நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து அவங்க இது கொடுக்கலை. அப்போ என்ன போடணும்? டேன் இன்வர்ஸ் ஆஃப்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஆங்கிள் கிடைக்கும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் அந்த இது போட்டு இதில் முதல்ல தீட்டா ஆங்கிளுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு நம்ம இது எஃப் டூ எக்ஸ் எஃப் டூ ஒய். இங்கே அதே மாதிரி
இதில் வந்து எக்ஸ் காம்பனண்ட் கிடையாது, வெர்டிகல் காம்பனண்ட் மட்டும்தான். இது வந்து எஃப் த்ரீ ஒய். இங்கே வந்து இதில் அதே மாதிரி இது 45 degrees இருக்குது. இதில் எஃப் ஃபோர் எக்ஸ், இது எஃப் ஃபோர் ஒய். இதில் 45 இருக்கிறதுனால நம்ம வந்து சைன் காஸ் ரெண்டும் ஒரே வழியாக வரும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் இங்கே கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து 30ங்கிறது 30 meters இங்கே அவையில் இருக்குது. அதே மாதிரி இது 21 meters இங்கேருந்து ஹைட் பெர்பெண்டிகுலர் ஹைட்டில் இருக்குது. அதே மாதிரி தான் இது வந்து 120 இருக்குது. இதை நீங்கள் கவனமாக ஆட் பண்ணி இந்த ஓலேருந்து 30, 60, 120 இங்கே வந்து 21 அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி முதலே போட்டு வச்சாச்சுன்னா நம்ம மூமெண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி என்னென்ன எஃப்எக்ஸு எஃப்ஒய்க்கான ஆங்கிள்ஸ் வந்து கரெக்டாக இதில் கால்குலேட் பண்ணி இதில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இதை போட்டுடலாம். ஓகே, இப்போ சொல்யூஷன் போகுமா? சொல்யூஷனில் வந்து முதல்ல ஆர்எக்ஸ் கண்டுபிடிப்போம். இது ரைட் ஹேண்ட் சைட் டைரெக்ஷனில் போகுது, அதனால் ப்ளஸ் தான். இது 22.5 × cos 60 degrees. அடுத்தது வந்து முதல்ல இன்வர்ஸ் ஆஃப் 4/3 53.13 degrees. இதுவும் டுவர்ட்ஸ் வந்து ரைட் போகுது, அப்போ ப்ளஸ்ஸும் 22.5 × cos 53.13. அடுத்த ஃபோர்ஸில் வந்து இது எக்ஸ் காம்பனண்ட் இல்லை, ஒய் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்குது. இதில் எக்ஸ் காம்பனண்ட் இருக்குது, இதுவும் எங்கே இருக்குது? ப்ளஸ் தான். அதுவும் ப்ளஸ் 22.5, இதுலேயும் ஃபோர்ஸ் ஒன்று தான். இது காஸ் 45 டிகிரி 40.66 kN. ஓகே, இப்போ அதே மாதிரி ஆர் ஒய் கண்டுபிடிப்போம் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்குமா. இதில் வந்து இருக்குது எஃப் மைனஸ் 22.5 × sin 60 degrees. அடுத்து இந்த இதுலேயும் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தான், மைனஸ் இதுலேயும் 22.5 × sin 53.13. இது ஏற்கனவே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தான், அதில் வேறு ஒன்றும் சைன் காஸ்ட்லாம் கிடையாது, அப்படியே அதை போட்டுக்கிட வேண்டியதுதான். 22.5 இந்த ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ், அதுக்கு வந்து ப்ளஸ் சைன் போடணும். 22.5 × sin 45 degrees. ஆர் ஒய் வந்து −44.08 newton. இப்போ நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆர் சீக்வல் டு ஸ்கொயர் ரூட் 40.66 ² + 44.08 ² 59.97 kN. தீட்டா சீக்கிரல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆர் ஒய் ஆர் எக்ஸ் 40.66 47.31 டிகிரி. ஈக்குவலண்ட் ஃபோர்ஸ் கப்புள் வேணும். கப்புள்னு என்னது? மூமெண்ட் வேணும். மூமெண்ட் எதுக்கு வேணும்? பாயிண்ட் ஓக்கு வேணும். பாயிண்ட் ஓக்கு எல்லா ஃபோர்ஸுக்கானது கண்டுபிடிப்போம். மூமெண்ட் அபவுட் பாயிண்ட் ஓ பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இங்கே ஏறக்குறைய ஃபோர்ஸ்லாம் இருக்குது. கவனமாக ஒவ்வொரு காம்பனண்ட்டாக எடுத்து நம்ம போடுவோம். அதோட டைரக்ஷன் நம்ம முக்கியமானது. இப்போ ஃபஸ்ட்டு காம்பனண்ட் இந்த இதை எடுத்துக்கிடுவோம். இதில் எக்ஸ் காம்பனண்ட் எடுக்கும்போது வித் ரெஃபரன்ஸ் ஓக்கு வந்து இது எப்படின்னா ஆகுது? கிளாக் வைஸ் மூமெண்ட். அப்போ −22.5 cos 60. இது வந்து ஃபோர்ஸ். நீ டிஸ்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? 15 meters. அடுத்து இதே இதுக்கான வெர்டிக்கல் ஃபோர்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் மூமெண்ட். கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா மட்டும்தான் பார்க்கணும், வேற எதை பார்க்கக்கூடாது. இப்போ ப்ளஸ் 22.5 × sin 60. ஓலருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 27. ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஓலருந்து இப்படி பார்த்தோம்னா கிளாக் வைஸ் −22.5 × cos 53.13. பெர்பெண்டிகுலருங்கிறதுனால இவ்வளோ ஹைட்டில் இருக்கு, 21 இருக்கு. பெர்பெண்டிகுலர் இதுக்கு இது ஓ பொறுத்தளவில் இதுவும் கிளாக் வைஸ் தான். −22.5 × sin 53.13. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 30. இது வெர்டிக்கல் காம்பனண்ட் மட்டும்தான். வெர்டிக்கல் காம்பனண்ட்டு இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 120 meters இருக்குது. இது வந்து கிளாக் வைஸில் இருக்குது. அப்போ −22.5, அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 120. அடுத்த ஃபோர்ஸ் வந்து இதுக்கு ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. காம்பனண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இருந்தது, அதனால் ப்ளஸ் 22.5 cos
45 degree, distance 21 vertical component, ஓவப்பட்டளவில் ஆன்டிகிளாக் வைஸ் தான் அப்போ ப்ளஸ் இது 22.5 இன்ட்டு சைன் 45. இப்போ ஃபோர்ஸ் எழுதிட்டோம், டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இங்கேருந்து இதுவரையிலும் 90 இருக்குது, 90 மீட்டர்ஸ். இந்ததெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் வரக்கூடியது வந்து மைனஸ் 1414 கிலோ நியூட்டன் மீட்டர். நம்ம பொதுவாக மைனஸில் எழுதுறதில்ல, அதனால் இதை எப்படி எழுதலாம், எம்ஓ சிக்கல் டு 1414 கிளாக் வைஸ் இப்படி ஒரு ஆரோ இப்படி போட்டுறணும். இதுதான் மெத்தட். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், அதுக்கு ஒரு மூமெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம எழுதினோம்னா என்ன எழுதலாம், இது இந்த ஆன்சரை, இந்த ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் ஓ கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோர்ஸ் 59.997 கிலோ நியூட்டன் 47.31, இது வந்து ஆங்கிள் அண்ட் மூமெண்ட் 1414 இங்கே கிலோ நியூட்டன் மீட்டர் போடணும், இங்கே கிலோ நியூட்டன் மீட்டர் கிளாக் வைஸ். அடுத்த இதுக்கு வந்து ரிசல்டன்ட் ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிச்சுன்னா அது அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸு எவ்வளவு தூரத்தில் ஆக்ட் பண்ணிச்சுன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து யூசிங் வேரி நான் தியரம் அட் ஓ, அப்போ எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அட் எக்ஸ் மீட்டர் ஃப்ரம் ஓ, இந்த எக்ஸுங்கிற மீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எம்ஓ சிக்கல் டு ஆர் இன்ட்டு டி, இப்போ எம்ஓ நமக்கு தெரியும் மைனஸ் 1400 இதில் ரிசல்டன்ட்டு நமக்கு தெரியும், ஒய்யை தான் நம்ம எடுக்கணும், ஆர் ஒய் மைனஸ் 44.08 இன்ட்டு எக்ஸ், தர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 1444.08 31.76 மீட்டர்ஸ். இது ப்ளஸில் வர்றதுனால இந்த ஓலேருந்து எந்த பக்கம், இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, இந்த இடத்துல தான் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். இது வந்து 31.76 மீட்டர்ஸ். இங்கே இந்த இது போடும்போது ஆர் ஒய்க்கானது தான் எடுத்துக்கணும், ஆர் எக்ஸுக்கு வந்து இந்த ஆக்சிஸில் ஒன்றும் மூமெண்ட் கிடையாது. ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in தமிழ், இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலை பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆயிடும். அப்போ நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.